ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய WTC அதாவது இந்தியாவோட பிளேயிங் லெவனில் விக்கெட் கீப்பர்ஸாக யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் இப்போ போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய விஷயமும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போட்டி போடுறது யார் அப்படின்னா, கே எஸ் பரத், அதுக்கப்புறம் இஷான் கிஷான். ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் IPL அவரோட ஃபார்ம் வந்து செம சூப்பராக இருந்தது. பட் கே எஸ் பரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து டெஸ்ட் அப்படின்னு வரும்போது இந்தியாவுக்கு பிரைமரி விக்கெட் கீப்பராக இருந்தார். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர்த்தில் வந்துட்டு யாராவது ஒருத்தர் தான் நம்ம பிளேயிங் லெவன் எடுக்க முடியும், ஸோ அது யார் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுடைய ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம வந்து ரவிச்சந்திரன், அஸ்வின், ஜடேஜா ரெண்டு பேர்த்தையும் பிளேயிங் லெவனில் கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு போகிறோம்னா கே எஸ் பரத்தை கீப்பர் எடுத்துகிட்டு போகணும், ரெண்டு ஸ்பின்னர் இல்லாமல் ஒரு ஸ்பின்னரோட போகிறோம் அப்படின்னா இஷான் கிஷானை நம்ம பிளேயிங் லெவனில் எடுத்துகிட்டு போகலான்னு சிம்பிளாக வந்துட்டு ஒரு சொல்யூஷனையும் கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து இஷான் கிஷான் அவருடைய WTC ப்ராக்டிஸையும் ஆரம்பிச்சிட்டாரு, ரெடி ஃபார் அவர் நெக்ஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு தரமான போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. பட் இதில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷானோட ப்ராக்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் கூர்ந்து கவர்ந்துருச்சிங்க அப்படின்னா, டோட்டலாக அவர் வந்து ஒரு டைம் கூட டிஃபென்சிவ் ஷாட் வந்து ஆடவே கிடையாது. ஏன்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் ஷாட் தான் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா கூட நெட்ஸில் வந்து டிஃபென்சிவ் ஷாட் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, பால் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னா. பட் இஷான் கிஷானோட ப்ராக்டிசேஷன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. டிஃபென்சிவ் ஷாட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இஷான் கிஷான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் ஷாட்ஸை தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்துட்டு எதை நோக்கி போகுது அப்படின்னா, டெஸ்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு வேறு லெவலில் டெஸ்ட்டை விரும்பி பார்த்த தருணம் ரிஷப் பண்ட்டோட அதிரடி இன்னிங்ஸ் எப்போல்லாம் இருந்ததோ, ஸோ அந்த ஒரு இடத்துல ரிஷப் பண்ட்டுங்கிற ஒரு கால் பதிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டை நம்ம ரொம்ப அதிகமாக விரும்பி பார்த்தோம். ஏன்னா மேட்சை ஒன் ஹேண்டடாக வந்து திருப்பக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது. ஸோ இப்போ ரிஷப் பண்ட் வந்துட்டு பிளேயிங் லெவனில் கிடையாது, ரிஷப் பண்ட் இன்ஜுரி, அதனால் அவர் வந்துட்டு டெஸ்ட் சைட் WTC ஃபைனல்ஸ் ஆடலை. ஸோ அதனால் ரிஷப் பண்ட்டோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இஷான் கிஷானுக்கு இப்போ அந்த டிஸ்ட்ரக்டிவ் மோடான ஒரு பேட்ஸ்மேன் ரோலை தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறார் இஷான் கிஷான். ஸோ இதை வந்துட்டு டோட்டலாக வந்து நம்ம இஷான் கிஷானோட ப்ராக்டிசேஷன் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இஷான் கிஷானோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் லாஸ்ட்டாக இஷான் கிஷான் போட்டிருக்கிற அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு போதும் வேறு லெவலில் வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் வந்து டிஸ்ட்ரக்டிவ் மோடில் இருக்கிறாருன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரோட இடத்துல இஷான் கிஷான் ரொம்ப ஒரு அக்ரஸராக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேட்சஸை வந்து நம்ம ஒன் ஹேண்டாக திருப்ப முடியும். ஸோ இப்போது ரிஷப் பண்ட்டோட இடத்துல இஷான் கிஷான் அப்படின்னு வரும்போது இஷான் கிஷான் தான் வந்து கீப்பிங்கை பண்ணுவார். ஸோ அதுவும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கே எஸ் பரத்தோட போகிறத விட இஷான் கிஷானோட போகிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கே எஸ் பரத்தும் இதுவரைக்கும் டெஸ்ட்டில் ஒரு பெரிய லெவலில் ஒரு நாக் ஆடலை. ஸோ இஷான் கிஷான் இப்போ IPL நல்ல ஃபார்ம்லையும் ரிதம்லையும் இருக்காரு. ஸோ நீ என்ன IPL பண்ணியோ அதையே இங்கேயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ரோல் கொடுத்துருக்கிறதுனால இஷான் கிஷான் எடுக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.